அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு தகவல் லேட்டஸ்ட்டாக வந்திருக்குது. அதாவது அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட் நிறுவனம் வந்து ஒரு பெரிய சேல் பிளான் பண்ணுறாங்க இந்த மே மாதம் அப்படின்ட்டு. அவங்க போன வருஷமும் உங்களுக்கு தெரியும் சம்மரில் இப்போ ஒரு பிக் அமேசான் சேல், பிக் தீபாவளி சேல், பிக் சம்மர் சேல் இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி அந்த சம்மர் டைம்லேயோ தீபாவளி டைம்லேயோ பொங்கல் டைம்லேயோ ஒரு பெரிய வியாபாரத்தை முதல்லே அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறக்கு உள்ள வியாபாரங்கள் தான் பக்கத்தில் இருக்கிற இல்லை நம்ம லோக்கலாக இருக்கிற அந்த ரீட்டைல் ஓனர்ஸ் இவங்க வந்து பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து கடந்த 2-3 ஆண்டுகளாக வந்து நடக்கிற ஒரு நிதர்சனமான நடவடிக்கை. ஸோ இப்போது அவங்க அடுத்தும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, இப்போ 2-3 மாதம் யாருக்குமே தொழில் இல்லை, இந்த மாதிரி ஒரு நேரத்துலேயும் வந்து அவங்க எல்லாருக்கும் முன்னாடி ரொம்ப உஷாராக எப்படி தன்னை காப்பாற்றிக்கிறதுங்கிறதுக்கு யோசிச்சிட்டாங்க. இப்போ அவங்க மே மாதம் ஒரு சேல் பிளான் பண்ண போகிறாங்க. அதுக்கு உண்டான பெர்மிஷனுக்கு கவர்மெண்ட்டை போய் கேட்டுக்கிறாங்க. அது அவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் சாதகமாக தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு சூழல் இருக்கட்டும். இப்போது நம்ம அதிகப்படியாக யோசிக்க வேண்டியது என்ன, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ரீட்டைலரை பற்றி தான் நம்ம யோசிக்க முடியும். அது நம்ம யோசிக்கணும், நம்ம கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் இவங்களோட நலனை முதல்ல பாருங்கள். ஏன்னா அது அவங்களோட நலன் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற பொதுமக்களோட நலனும் சேர்ந்தது தான் அப்படின்னு புரிய வைக்கணும். ஸோ அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் அவங்க எடுத்தால் ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போது முதல்ல ஒரு ஆன்லைன் ஸ்டோர் நடக்கிறனால இல்லை ஒரு ரீட்டைல் ஸ்டோர் நடக்கிறனால யாருக்கு என்ன பெனிஃபிட்னு பார்க்கணும். சரி, ஒரு ஆன்லைன் ஸ்டோர் முதல்ல எப்படி இயங்குதுன்னு பார்க்கணும். ஆன்லைன் ஸ்டோருங்கிறது என்னது, ஒரு வெப்சைட். அதை பார்க்குறதுக்கு ஒரு 100 பேர் 200 பேர் அந்த சாஃப்ட்வேர் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம் இருப்பாங்க. அவங்க ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்வாங்க. ஸோ இதுக்கு அடுத்த நிலைமையாக இந்த ஆன்லைன் ஸ்டோர் என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிற லோக்கல் ரீட்டைலர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இப்போ நான் தமிழ்நாட்டில் இருப்பாங்க, ஆந்திராவில் இருப்பாங்க, தெலுங்கானாவில் இருப்பாங்க, அப்படியே ஆல் ஓவர் இந்தியா இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸில் உள்ள ரீட்டைலரை அவங்க கூட அட்டாச் பண்ணுவாங்க. அதாவது இந்த ரீட்டைலர் அவங்க பொருளை இந்த சைட்டில் லிஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்மளை மாதிரி ஒரு கஸ்டமர் போய் அதை ஆன்லைனில் வாங்குறாங்கன்னா அந்த பொருள் எந்த ரீட்டைலரோடதோ அவங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு மீதி அமௌண்ட் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்து அந்த பொருள் டெலிவரிக்குன்னு ஒரு சார்ஜஸ் கொடுக்குறீங்க, அது அந்த டெலிவரி கம்பெனிக்கு போயிடுது. ஸோ இதுதான் ஒரு ஆன்லைன் ஸ்டோர், ஒரு ரீட்டைலர், அந்த டெலிவரி பண்ணுறவங்க, இந்த செயின் இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். ஐ மீன் ஒரு ஆன்லைன் ஸ்டோரோட எம்ப்ளாயி ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா டைரக்ட் எம்ப்ளாயிங்கிறவங்க அவங்க சாஃப்ட்வேரை மேனேஜ் பண்ணுறவங்க தான். அதுக்கப்புறம் சில கம்பெனிஸ் அந்த டெலிவரி பண்ணுறவங்கள டைரக்ட் எம்ப்ளாயி வச்சுருக்கிறாங்க. மற்றபடி அந்த பொருள் வாங்குறது, பொருள் ஸ்டாக் பண்ணுறது, இது எல்லாமே தனி ரீட்டைலர். அந்த ரீட்டைலர்லையுமே சிலர் ஷோரூம் வச்சுருப்பாங்க, ஐ மீன் ஆன்லைன்லேயே விற்பாங்க, சிலர் வந்து ஷோரூமெல்லாம் வச்சுருப்பாங்க, ஸ்ட்ரைட்டாக ஆன்லைன்லேயே விற்கிற இந்த ஒரு பிஸ்னஸ் மட்டும் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய வசதியானவங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். இப்போ நார்மலாக ஒரு ஸ்டோர் வச்சுருக்கிறாங்க, அவங்க ஆன்லைன் விற்கிறாங்க. இதுதான் வந்து இந்த எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இப்போ நீங்கள் ஆன்லைனில் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அதனால் பெனிஃபிட் ஆக போகிறது அங்கே வேலை செய்கிற அந்த ஐடி மக்கள், அந்த ரீட்டைல் ஓனர், அதாவது ஒரு கடை வச்சிருக்கிற ஒரு ஓனர் சம்பாதிக்க போகிறாரு, அதுக்கப்புறம் அந்த டெலிவரி பையன் சம்பாதிக்க போகிறான். நீங்கள் ஒரு ஆன்லைன் ஸ்டோரில் பொருள் வாங்கினா இதுதான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பொருள் வாங்கினா அதில் அடையக்கூடிய லாபம். இப்போ அப்படியே நம்ம வந்து நார்மல் ஸ்டோர் எடுத்துக்குவோம், ஆன்லைனில் வாங்கலை, நீங்கள் நம்ம தெருவில் இருக்கிற ஒரு கடையில் போய் வாங்க. அந்த அவங்க என்ன செய்வாங்க, அவர் கடையை திறந்து வைக்கன்னா 15 எம்ப்ளாயி இருப்பாங்க. அந்த 15 எம்ப்ளாயும் அவர் வந்து வர சொல்லியிருப்பார், அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாகணும். அந்த 15 எம்ப்ளாயுமே எங்கேருந்து வந்துருப்பார், அந்த லொக்காலிட்டியிலேருந்து தான் அவர் வந்து வேலைக்கு எடுத்துருப்பார். ஸோ மேக்ஸிமம் அவங்க தான் வருவாங்க. ஸோ இது இல்லாமல் நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜோ, ஒரு வாஷிங் மிஷினோ, ஒரு ரீட்டைல் ஷாப்பில் போய் வாங்குறீங்கன்னா அதை கொண்டு போய் டெலிவரி பண்ணுறதுக்கு அவங்களே தெரிஞ்ச ஒரு ஆட்டோக்காரங்க வச்சுருப்பாங்க. அவங்க ரெகுலராக அங்கே உள்ள பொருள்லாம் அந்த ஆட்டோக்காரர் தான் கொண்டு வருவாங்க. ஸோ டெலிவரி ஒரு என்ன சொல்கிறேன்னா, ஒரு ரொம்ப ப்ரொஃபஷனாக இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு நார்மல் டெலிவரி சிஸ்டம் அவங்கள்ட்டையும் இருக்கும், சரிங்களா. ஸோ இதுதான் இன்றைக்கி இது வந்து காலங்காலமாக நடந்துகிட்ருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இப்போது இந்த நம்ம ஒரு பொருளை போய் இங்கே வாங்கினா ஒரு 15 குடும்பம், அதாவது நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கிறீங்களோ அந்த ஏரியாவில் இருக்கிற 15 குடும்பம் அந்த ரீட்டைலர் அவர் தொழிலை காப்பாற்றிக்கலாம், இவ்வளவு நன்மைகள் இருக்குது. ஸோ ஒரு 15 ஓனர் சேர்த்து 16 குடும்பம்னா அதிலேருந்து ஒரு 5 பேர் ஆவரேஜாக வச்சுக்கோங்க. அப்போ கிட்டத்தட்ட எத்தனை பேர் லாபம் அடைய போகிறாங்க. ஸோ இதே வந்து நீங்கள் ஆன்லைனில் இந்த பொருளை வாங்குறீங்க அப்படின்னா அந்த ரீட்டைல் ஷாப் வந்து ஒருவேளை வேறு ஸ்டேட்டில் இருந்தால் அந்த பெனிஃபிட்டெல்லாம் அந்த பக்கம் போயிடும், சரிங்களா. ஸோ ஒரு ஆன்லைன் ஸ்டோரில் இருக்கிற அதே டெலிவரி மெக்கானிசமும் இவங்கள்ட்ட இருக்குது, அதிகப்படியான வேலை செய்கிற மக்கள் இங்கே இருப்பாங்க, பட் அங்கே அந்தளவுக்கு இருக்க மாட்டாங்க. பார்சல் பண்ணுறதோட முடிஞ்சிச்சு, ஒரு ரீட்டைல் ஓனர் பார்சல் பண்ணி கொடுத்துட்டானா வேலை முடிஞ்சு. ஸோ அதிகப்படியான ஆட்களுக்கு வேலை கிடைக்குங்கிறதும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்கணுமா இல்லைனா ரீட்டைலரில் வாங்கணுமா இதில் முடிவு பண்ணிக்கலாம். நம்ம ஏன் ரீட்டைலர்கிட்ட பொருள் வாங்கினோன்னா, யாரால் அதிகப்படியான மாதங்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை யாரால் தாங்க முடியும், ஒரு ரீட்டைலரால் இன்னொரு 3 மாதம் பெரிய லாபம் இல்லாமல் சமாளிக்க முடியுமா, இல்லை இந்த ஆன்லைன் ஸ்டோரால் சமாளிக்க முடியுமான்னு பார்க்கணும். ரீட்டைலர் வந்து மேக்ஸிமம் யாராக இருப்பாங்க, சொந்த இடம் இருந்திருக்கும், அதில் ஒரு கடையை கட்டியிருப்பாங்க, அதில் வந்து பொருள் இது பண்ணி விற்கிறாங்க, இல்லைனா ஒரு கடை வாடகைக்கு வாங்கியிருப்பாங்க, அங்கே வந்து பொருள் வச்சு விற்கிறவங்களாக இருப்பாங்க.
ஸோ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, பேங்கில் ஒரு லோன் போட்டிருப்பாங்க, அதுக்கு கேரண்டி அவரோட அவர் பர்சனல் கேரண்டி கொடுத்துருப்பாரு, அவரோட சொத்து ஏதாவது சொத்து அடமானம் வச்சு தான் அந்த பிஸ்னஸே ஆரம்பிச்சிருப்பார். ஸோ மேக்ஸிமம் இங்கே இருக்கிற எல்லா ரீட்டைல் ஸ்டோருக்கும் ஒரு பிஸ்னஸ் லோன் இருக்கும். இப்படி தான் அவங்களோட அண்ட் அவங்கள நம்பி ஒரு பெரிய ஐ மீன் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் சரியா, ஒரு ரீட்டைல் ஸ்டோர் இருக்குன்னா அதை நம்பி நிறைய மக்கள் இருப்பாங்க அந்த வருமானத்தை நம்பி. ஸோ அதிகபட்சம் ஒரு ரீட்டைலரால் ஒரு நார்மல் கம்மி சேலில் ஓரளவுக்கு ஒரு 3-4 மாதம் பிடிச்சு போக முடியும். ஸோ நம்ம வந்து இவங்களை சப்போர்ட் பண்ணால் தான் இவங்க அந்த ஒரு 3-4 மாதம் அந்த தொழிலை கன்னியூ பண்ணும்போது நம்ம இந்த பிரச்சனைகள்லாம் மீண்டு வரலாம். இப்போது இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட் எடுத்துக்கோங்க. அமேசான் யார், உலகத்திலே ஒரு பெரிய ஆன்லைன் நிறுவனம். ஃப்ளிப்கார்ட் யார், வால்மார்ட்டுங்கிற யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி, வால்மார்ட்டுங்கிற ஒரு பெரிய நிறுவனம் வாங்கியிருக்கிறாங்க. சரி, இப்போது ஒரு வேளை அமேசானோ வால்மார்ட்டோ பயங்கர நஷ்டத்தில் பண்ண முடியலனாலும் என்னாகும், இன்னொரு பெரிய கம்பெனி அவனை வாங்கிடுவான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ரீசனாக நடந்து சொல்கிறேன். இப்போ ஊபர் இருக்குது, ஊபர் என்ன பண்ணாங்க, அந்த ஊபர் ஃபுட் டெலிவரி ஆப் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன செஞ்சாங்க, அந்த அளவுக்கு லாபம் வரலை. சரி, அது பல விஷயங்கள் இருக்குது, பட் அவங்க என்ன பண்ணாங்க, அதை க்ளோஸ் பண்ண விடலை, அந்த ஊபரை அப்படியே ஜொமேட்டோ வாங்கிட்டான். ஸோ யாருக்கும் எந்த நஷ்டமும் இல்லை, அப்படி வாங்கிடுவாங்க. ஸோ இது வந்து அமேசான்னாலும் சரி, வால்மார்ட்னாலும் சரி, அதே மாதிரி இருக்க அடுத்த லெவல் ஆன்லைன் ஸ்டோர்னாலும் சரி அவங்களுக்கு நடக்கும். அவங்க பின்னாடி வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்னு இருப்பாங்க, அப்புறம் பேங்க்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட இருக்கிற கம்பெனிஸ் இருப்பாங்க, அவங்க அது இல்லாமல் கவர்மெண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் எல்லாமே இருக்கும். ஸோ அவங்கள எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவங்கள தோல்வியடைய விட மாட்டாங்க. அதே மாதிரி அங்கே வேலை செய்கிறவங்க நம்ம மக்களை விட விவரமாக அதிகம் படித்தவங்களும் எல்லாருமே இருப்பாங்க. இங்கே நம்ம ஒருத்தர் வந்து அந்த கம்பெனி நிர்வாகத்தை பார்க்குறாங்கன்னா அங்கே வந்து 50-60 பேர் நிர்வாகத்தை பார்ப்போம். ஸோ அந்த கம்பெனி வந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கு எல்லா விதமான வசதிகளும் அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ நம்ம அதனால் அவங்கள பெருசாக நம்ம கவனிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்றைக்கி நம்ம கவனிக்க வேண்டியதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற ரீட்டைலர், ஏன்னா இது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு ரீட்டைலர்னா அதை நம்பி 20 குடும்பங்கள். ஸோ இதை வந்து நம்ம யோசிக்கணும். அப்படின்னா தமிழ்நாடு முழுதும் எத்தனை ரீட்டைலர் இருக்கிறாங்க, இவங்க எல்லாருமே சொந்த பணத்தை போட்டு இது பண்ணுறாங்க. ஒரு ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஒரு ரீட்டைல் ஷாப் இது பண்ணால் 20 குடும்பத்தோட நிலைமை மோசமாகிடும். இதுதான் வந்து சொல்லணும். ஸோ மக்கள் நம்ம என்ன செய்யணும், நம்ம அடுத்த 3 மாதத்துக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்ம தெருவில் இருக்கிறதோ நம்ம ஏரியாவில் இருக்கிற கடைகள்கிட்ட போய் அங்கே இருக்கிற பொருள் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த பெனிஃபிட் அந்த கடைக்காரருக்கும் அங்கே வேலை செய்கிறவங்களும் போவோம். அவன் என்ன பண்ணுவான், பக்கத்தில் இருக்க அடுத்த கடையில் தான் அவனுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் எல்லாம் வாங்க போகிறான். ஸோ நம்ம இடம் செழிப்பாயிடும். இது செழிப்பாச்சுனால எவ்வளோ சீக்கிரம், 6 மாதம் நினைக்கிறது 5 மாதத்துலேயும் 4 மாதத்துலேயும் எல்லோரும் வெளியில் வந்துடலாம் அந்த பிரச்சனையிலேருந்து. இதுதான் வந்து கவர்மெண்ட் என்ன செய்யணும். இன்றைக்கி இருக்கிற இந்த ரீட்டைல் ஸ்டோர், இந்த ட்ரேட் யூனியன் வந்து சீக்கிரமாக கவர்மெண்ட்டை போய் எப்படி அந்த ஆன்லைன் ஸ்டோரெல்லாம் போய் ரெப்ரசன்டேஷன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இவங்களும் போய் ரெப்ரசன்ட் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு வந்து அவங்களுக்கு முன்னாடி, அதாவது நாங்கள் முதல்ல ஓப்பன் பண்ணுறோம், மே மாதத்தில் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம், நீங்கள் சொல்கிற சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணுறோம், எல்லாமே இது பண்ணுறோம், நீங்கள் வந்து ஈவன் மக்கள் நிறைய வருவாங்க அப்படின்னா நீங்கள் டைமிங்கை கூட மாற்றிடுங்க. இப்போ காலையில் 1 மணி வரைக்கும் நம்ம வந்து இவங்களை ஓப்பன் பண்ண சொல்ல போகிறோம். அதே மாதிரி யார் மளிகை கடையெல்லாம் 1 மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணலாம்னு சொல்கிறோம். இவங்களை ஈவினிங் 5 மணிலேருந்து 8 மணி சொல்லுங்கள், இல்லைன்னா அந்த டைமிங்கை மாற்றுங்க. ஸோ அதை மாற்றிட்டால் போதும், இல்லைன்னா நைட்டு கூட சொல்லுங்கள். ஒரு இப்போ நைட்டு வந்து ஏன்னா இதெல்லாம் வேணுங்கிற மெனக்கெட்டு வேணுங்கிறவங்க தான் போய் வாங்க போகிறாங்க. நீ பொருள் வாங்காமல் ரிட்டன், இப்போ ஒருத்தன் வந்து ரோட்டில் வந்து இந்த மாதிரி இந்த பொருள் வாங்க போகிறேன்னு சொல்லி போகிறான்னு வச்சுக்கோங்களேன், ரிட்டன் அந்த பொருள் எல்லாம் வரக்கூடாது சொல்லுங்கள், இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு மெக்கானிசம் கொண்டு வரலாம். ஸோ நம்ம இந்த டைமிங்கை பிளான் பண்ணிவிட்டு முதல்ல ரீட்டைல் ஸ்டோரை ஓப்பன் பண்ண சொல்லணும். இதுலேருந்து 1 மாதமோ 2 மாதமோ தள்ளி தான் ஆன்லைன் ஸ்டோரை ஓப்பன் பண்ண சொல்லணும். இதுக்கும் ஏன் நான் சொல்லிடுறேன், இன்றைக்கி வருமானங்கள் கம்மியானனால ஒரு மாதத்தில் இப்போ ஒரு பொருள் எடுத்துக்கும், ஒரு கம்ப்யூட்டர்னு எடுத்துக்கும், ஒரு 100 கம்ப்யூட்டர் விற்க, தமிழ்நாட்டில் 100 கம்ப்யூட்டர் விற்கும், ஆனால் 100 கம்ப்யூட்டர் விற்கிற இடத்துல இனி உள்ள காலங்களில் பாதிக்கு பாதி தான் விற்க போகுது. அப்போ 50-60 கம்ப்யூட்டர் தான் விற்க போகுது. அப்போ அந்த சேல் யாருக்கு முதல்ல போகணுன்னா முதல் ப்ரியாரிட்டி இந்த ரீட்டைலருக்கு கொடுக்கணும். ஏன்னா இந்த ரீட்டைலர் கொடுத்தா தான் இங்கே இருக்கிறவங்க வந்து இது பண்ண முடியும். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம வந்து ஒரு மாதமோ 2 மாதமோ கழித்து இந்த ஆன்லைன் ஸ்டோர் ஓப்பன் பண்ணால் இவங்களும் தப்பிச்சுக்குவாங்க, அதுக்கப்புறகு எல்லாருக்குமே வந்து ஒரு ஈக்குவல் இது மாதிரி இருக்கும். அப்போ ஈஸியாக இவங்க அவங்க கூட காம்படிஷன் போடுறதுக்கு, அவங்க இவங்க கூட காம்படிஷன் கரெக்டாக இருக்கும். இல்லைனா இந்த இதில் மேலும் மேலும் இந்த ரீட்டைலருக்கு பாதிப்புகள் வந்து இன்னும் அழிஞ்சு போகிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தி. அதனால் ட்ரேட் யூனியன்லாம் எவ்வளோ சீக்கிரம் கவர்மெண்ட்டை பார்த்து ரெப்ரசன்ட் பண்ணி இதுக்குண்டான ஆக்ஷன் எடுக்க முடியுமோ எடுங்க. மக்களும் நம்ம ஆளுங்க, நம்ம ரீட்டைலர், அதாவது இங்கே இருக்கிற நம்ம ஊரில் நம்ம தெருவில் நம்மளை நம்பி கடை போட்டிருக்கவங்க அழிஞ்சு போயிடக்கூடாது. அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டாலும் அவங்கள்ட்ட போய் அடுத்த 3-4 மாதம் வாங்குறதுக்கு உண்டான பிளானை பண்ணுங்கள். இப்படின்னா தான் நம்ம வந்து இந்த கொரோனா இதிலேருந்து தப்பிச்சு வெளியில் வர முடியும். நன்றி.